நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளை யார் சந்திக்க போறோம்னா, வழக்கறிஞர் ஏஎம்எம் அறிவழகன் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம். அவர்கிட்ட நிறைய குவஸ்டின்ஸ் கேட்போம் சட்டத்தை பத்தி. சார், கிரிமினல் லான்னா என்ன, சிவில் லான்னா என்ன, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கிரிமினல் லா என்பது பொதுமக்கள், ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு சமுதாயத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் வாழ்கிறதுக்கு பேர் கிரிமினல் லா. ஓகே. சிவில் லாங்கிறது அவருக்கு உடைமைகள், பணம் கொடுக்கல் வாங்கல், இது சம்பந்தமாக உள்ள வழக்குகள் வந்து சிவில் லா. கிரிமினல் லாவில் என்னென்ன இருக்குது சார், அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் மக்கள். கிரிமினல் லாவில் அடிதடி, இரண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது கிரிமினல் லா. வெட்டுக்குத்து, கொலை நடக்குது, செயின்ட் ஸ்நாச்சிங்கு, வழிப்பறி, போகும்போது அடிக்கிறது, ஆபாச வார்த்தையில் பேசுறது, வன்முறையை தூண்டுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிமினல் லாவில் வருது. சிவில் லாவில் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த சிவில் லாவில் நம்ம சொத்து சம்மந்தப்பட்டது, யார்கிட்டயாவது வந்து ஒரு அடமானம் வச்சுருக்கோம், அந்த சொத்தை மீட்டுறது. ரெண்டாவது வந்து பணம் வந்து யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கோம், அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், அந்த பணத்தை வந்து அடைச்சதுக்கப்புறம் சொத்தை மீட்டுறது. மூணாவது வந்து அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து சொத்து வந்து உயிலில் எழுதி வச்சுருப்பாங்க, அதை வந்து சட்டப்படி எப்படி வந்து நம்ம வந்து நீதிமன்றத்தை அணுகி பெறுறது, இதெல்லாமே சிவில் லாவில் வந்துடும். இப்போ மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று இருக்குது சார், இதில் என்னென்ன இது இருக்குது சார் லேடிஸ்க்கு? மகளிர் காவல் நிலையம் என்பது மகளிர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஆய்வாளர், துணை ஆய்வாளர், உள்ளே இருக்கிற அனைத்து காவலர்களுமே பெண்கள். இப்போ பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாலியல் குற்றமோ, இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையோ, இல்லை ஃபேமிலி டிஸ்பியூட்டோ எதாக இருந்தாலும் அவங்களுடைய கருத்துக்களை யதார்த்தமாக ஒரு பெண்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். அப்போ வந்து எதுவுமே மறைக்க வேண்டியது இருக்காது. அதனால் பெண்கள் காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரையோ உதவி ஆய்வாளர்கிட்டையோ தன்னுடைய புகார் பற்றி தெரிவித்து அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த லேடி வந்து எங்கேயோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஏதாவது பாலியல் தொண்டல்னாலும் மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ரெண்டாவது குடும்ப பிரச்சனை, கல்யாணம் ஆகிட்டு குடும்பம் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, அங்கே வந்து மாமனார், மாமியார், நாத்தனார் இவங்கனால ஏதாவது ஒரு பிரச்சனை, கணவர்னால ஏதாவது பிரச்சனை, உடனே மகளிர் பக்கத்தில் இருக்க மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். இதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் மகளிர் காவல் நிலையம். மகளிர்கள் தன்னுடைய சுதந்திரமாக தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை பற்றி தெளிவாக ஒரு பெண்கள்ங்கிறதுனால எந்த கூச்சமும் இல்லாமல் முழுமையாக சொல்கிறதுக்காக பெண்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது தான் மகளிர் காவல் நிலையம். குற்றப்பிரிவு சட்டம் ஒழுங்கு மகளிர் காவல் நிலையம் இதில் போய் நம்ம இது கொடுக்கணும்னா யார் அணுகணும், எப்படி இது பண்ணணும்? ரொம்ப அருமையான க்வெஸ்சன் கேட்டிங்க. சட்டம் ஒழுங்கு அப்படின்னா நம்ம பக்கத்தில் குடியிருக்கிறோம், அங்கே யாராவது ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது அப்படின்னா நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும், காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 100க்கு கால் பண்ணணும். நம்பர் 100க்கு கால் பண்ணோன்னே அது வந்து காவல்துறை அணுகிறீங்களான்னு கேட்பாங்க, அதுக்கு ப்ரெஸ் நம்பர் 1னு சொல்லுவாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா காவல்துறை கட்டுப்பாட்டு அறையிலேருந்து உரிய உங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியா போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்குலேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கே காவல் அதிகாரிகள் வந்து உங்களை விசாரிப்பாங்க. அப்போ நீங்கள் நடந்ததை சொல்லலாம். அதுக்கப்புறம் மேல் நடவடிக்கை தேவை அப்படின்னா நீங்கள் காவல் நிலையத்துக்கு போகும்போது சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் நினைக்க வேண்டியதே இல்லை. சினிமாவில் காமிக்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறை வந்து நவீனமயமாக்கப்பட்டதுனால உள்ள என்ட்ரன்ஸில் போகும்போதே வரவேற்பு அறைன்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களை வரும்போதே வரவேற்று உங்கள் பேர் எழுதி ஒரு ரிஜிஸ்டரில் எழுதிக்குவாங்க, எதுக்காக வந்தீங்க, என்ன புகார் கொடுக்கணும் அப்படிங்குவாங்க. ஏன்னா ஒரு காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவு இருக்குது, குற்றப்பிரிவு இருக்குது, மகளிர் காவல் நிலையம் இருக்குது. இந்த மூணு இதில் நீங்கள் எங்கே போகணுங்கிறத அவங்க கைட் பண்ணுவாங்க. இப்போ சண்டை பிரச்சனை அப்படின்னா உடனே சட்டம் ஒழுங்கு ஆய்வாளரையோ துணை ஆய்வாளரையோ போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்கள் புகார் என்னன்னு எழுதி வாங்கிக்கிட்டு சம்மந்தப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு அனுப்புவாங்க. இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு பொருள் காணாமல் போச்சு அப்படின்னா அது அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் போய் அந்த ஆய்வாளர்கிட்ட போய் அணுகும் போது குற்றப்பிரிவுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க. குற்றப்பிரிவில் நீங்கள் மேலே ரெண்டாவது மாடியில் இருக்காங்க இல்லை முதல் மாடியில் இருக்காங்கன்னு அந்த காவல் நிலையத்தில் அந்த குற்றப்பிரிவு எங்கே இருக்குது, மகளிர் காவல் நிலையம் எங்கே இருக்குது, சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குங்கிறத அந்த வரவேற்பாளரில் உங்களுக்கு தகவலை கிளியராக கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் புகார் கொடுத்து உரிய ஆய்வாளரையோ உதவி ஆய்வாளரையோ நீங்கள் அணுகி உங்கள் புகாரை தெரிவிக்கலாம். சட்டம் ஒழுங்கு, குற்றப்பிரிவு, மகளிர் காவல் நிலையத்தை பற்றி பிரீஃபாக சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. இப்போ பாதிக்கப்பட்டவங்க வந்து புகார் அளிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது? அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் விசாரணைக்கு கால் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன மாதிரி என்ன பண்ணுறது? புகார் கொடுத்தாலும் பயப்பட வேண்டியதில்லை, புகார் சம்மந்தமாக அழைச்சாலும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ வந்து நவீனமயமானதுனால காவல்துறை, காவல்துறையை சுற்றி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருக்காங்க. ஃபுட்டேஜில் யார் வராங்க, யார் போகிறாங்க, குழந்தையிலேருந்து முதியவர் வரைக்கும் யார் வேணால் போகிறாங்க வராங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ரெண்டாவது அவங்க உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்சவொடனே பக்கத்திலே வரவேற்பாளர் இருக்காங்க, அவங்க வந்து சம்மந்தப்பட்டவங்களை எங்கே போகணும், என்ன வரணுங்கிறத கைட் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கு தயக்கப்பட வேண்டியதே இல்லை.
எதை கேட்டாலும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன எஜுகேட் பண்ணுறது தான் அந்த வரவேற்பாளர்னு இப்போ வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்ன சம்மந்தப்பட்ட புகார் கொடுக்குறீங்க, எங்கே போய் கொடுக்கணுங்கிறத சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த புகாரை கொடுக்கும் போது உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா போகிறதுக்கு எதாவது கேள்வி கேட்பாங்களோ, இது பண்ணுவாங்களோ, இல்லை சினிமாவில் கேட்குற மாதிரியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் முன்னாடி தான் நடக்க போகுது. நீங்கள் வந்து அப்படி பயமாக இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்க யாராவது ஒரு வழக்கறிஞரை உதவி கழிச்சிட்டு போகலாம். உங்களுக்கு என்ன கருத்து சொல்லணுமோ அந்த வழக்கறிஞர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் வந்து என்ன எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சட்டப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அவரே முன்னாடி இருந்து ஆய்வாளர்கிட்ட தெரியப்படுத்துவார். உங்கள் புகாரை எடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை அதை பண்ணி கொடுப்பார். சார், இப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு மகளிர் காவல் நிலையத்தை பற்றிலாம் சொன்னீங்க, இதில் நீங்கள் எதில் சார் ஸ்பெஷலிஸ்ட்? இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே சார். பல்வேறு தரப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க யார் வராங்களோ அவங்களுக்கு என்ன சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கோ அது சம்மந்தப்பட்ட உரிய காவல்துறையை அணுகிறதும் உரிய நீதிமன்றத்தை அணுகிறதும் தான் வேலை. இப்போ வந்து அவங்க வந்து ஃபேமிலி டிஸ்பியூட்டாக வராங்கன்னா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை அணுகுவோம். அவங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுப்போம். இதே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அடிதடி ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுட்டு மண்டையை உடச்சிட்டு இது பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அந்த இதுக்கு சம்மந்தப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரிவில் போயிட்டு அதில் புகார் கொடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது. இந்த குற்றம் சம்மந்தப்பட்டது ஏதாவது பொருளை திருடிட்டு போயிடுறாங்க காணாமல் போயிடுது அப்படின்னா அதுக்கு வந்து குற்றப்பிரிவில் அணுகிறது. இதில் இது தான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேங்கிறது தனி கிடையாது. நம்மக்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு என்ன பண்ண கொடுக்க முடியுமோ அதை கிட்ட இருந்து பண்ணி கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. அது மாதிரி எல்லா வழக்கும் நான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். காவல்துறையாக இருந்தாலும் நீதித்துறையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நான் அதுக்கு முழுவீச்சாக என்ன நடவடிக்கை பண்ண முடியுமோ கிட்ட இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ சட்டத்தை பற்றி பிரீஃபாக சொன்னீங்க சார், இப்போ பெண்களுக்கான சட்டத்துக்கு பாதுகாப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெண் ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க கடைசி காலம் வரைக்கும் சட்டத்தில் பல்வேறு பாதுகாப்புகள் இருக்குது. அது வந்து இன்றைக்கி தெரிஞ்சவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க, தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய மாதிரி பழைய கற்காலத்தில் இருந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருந்த மாதிரிலாம் இருந்தவங்கலாம் இப்போ சட்ட பாதுகாப்பு வழங்கினதுக்கு அப்புறம் சுதந்திரமாக வெளியில் வராங்க, வேலைக்கு போகிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, உயர்ந்த பதவிக்கு போகிறாங்க, உயர் பதவிக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஆளுமையாக பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதிகார வர்க்கத்தினர் இருக்கவங்க யாராவது வந்து ஒரு பாலியல் சீண்டல் பண்ணாலோ இல்லை ஏதாவது வன்கொடுமை பண்ணாலோ வீட்டில் இல்லை ஏதாவது துன்புறுத்தினாலோ பெண்கள் வந்து அதுக்குரிய மகளிர் காவல் நிலையத்தில் தனக்கான பாதுகாப்பை கேட்டு புகார் கொடுக்கலாம். புகார் கொடுத்து என்ன மாதிரியான பாலியல் சீண்டல் அப்படின்னா அதை விளக்கமாக கொடுத்தாங்கன்னா எவரோ உயர்ந்த அதிகாரியாக இருந்தாலும் சட்டம் வந்து என்ன பண்ணுது, அவங்கள தண்டிக்குது. இது வந்து நம்ம இப்போ கடந்த காலங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். உயர்ந்த வர்க்கத்தினர் யாராக இருந்தாலும் சட்டம் வந்து நீதிமன்றமும் சட்டமும் அவங்கள தண்டிக்குது. அதனால் மக்கள் வந்து முன்ன மாதிரி பயப்பட வேண்டியதே இல்லை. பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் சுதந்திரமாக போகிறாங்க, வராங்க, வேலைக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, என்ன வேணால் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன 18 வயசுக்குள்ளே உள்ள பெண்கள் ஏதாவது ஒரு சீண்டல் இருந்தாலோ பாலியல் துன்பம் இருந்தாலோ தனியாக போக்ஸ்கோ அப்படின்னு வந்து கடுமையாக தண்டிக்கிறாங்க. ஒரு பாலியல் சீண்டல், சின்ன குழந்தை ஏதாவது துன்புறுத்தி இல்லை ஏதாவது அபியூஸ் பண்ணாங்க, இல்லை ஸ்கூலில் படிக்கும் போது ஏதாவது பண்ணுறாங்க, இல்லை விளையாட்டு உடற்பயிற்சியில் ஏதாவது சீண்டல் பண்ணுறாங்க, அப்படி ஏதாவது ஒரு சீண்டல் இருந்தாலும் அதுக்குன்னு தனியாக போக்ஸ்கோன்னு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெண் திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போய் அங்கே யாராவது நாத்தனார் மாமியார் மற்றவங்க யாராவது கொடுமை பண்ணாங்கன்னா வரதட்சணை கேட்டாங்கன்னா அதுக்குன்னு வரதட்சணைக்குன்னு தனியாக புகார் கொடுக்கலாம். அது இல்லாமல் குடும்பம் நடத்திட்டு இருக்கும் போதே யாராவது வன்கொடுமை பண்ணி சாப்பாடு போடலை, இடம் கொடுக்கல, சீன்னுறாங்க, இல்லை எதுவும் வந்து அவங்கள வந்து நிறைய டௌரி கேட்டு கொடுக்கல அப்படின்னு பழைய துன்பங்கள் கொடுத்தாங்கன்னா அதுக்குன்னு தனியாக கலெக்டர் ஆஃபீஸில் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு இருக்காங்க. அங்கே போயிட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பம் நடத்தும் போது யார் யார் என்னென்ன கொடுமை பண்ணாங்க அப்படின்னு அங்கே புகார் கொடுத்தா அவங்க வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு சம்மன் கொடுத்து அங்கே விசாரித்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னு தனியாக அது ஒரு நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சார், இப்போ டௌரியின் விஷயத்தில் ஏழைகள் இப்போ கேஸ் வெடிச்சு சாகுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம போலீஸ் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதுவே பணக்காரவங்களாக இருக்கவங்க ஹையர் போஸ்டிங்ஸில் இருக்கிறவங்களை வந்து அந்த அளவுக்கு போகிறதில்லை, எடுக்கிறதில்லை. அது என்ன காரணம்? நீங்கள் வந்து அது வந்து பழைய காலத்தில் இருக்க மாதிரி சொல்கிறீங்க, அது மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி நவீன காலத்தில் சட்டம் வந்து எல்லாத்துக்கும் சம்மந்தான். ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரருக்கு ஒரு சட்டம்லாம் கிடையாது. ஓகே, நம்ம அணுகிற முறை கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தெளிவாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சார், டௌரி விஷயத்தில் ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க இது கேஸ் வெடிச்சு சாகுறாங்க, சூசைட் பண்ணி சாகுறாங்க, ஆனால் நம்ம போலீஸ் இமீடியட்டாக அவங்களுக்குன்னா போய் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதுவே ஒரு பணக்காரரோ இல்லை ஒரு ஹையர் அபிஷியல் பெரிய லெவலில் இருக்கவங்களோ அவங்களுக்குன்னா எடுக்க மாட்டேன்றாங்களே சார் எந்த ஆக்ஷனுமே. அதுக்கு என்ன காரணம்? அதாவது நீதிங்கிறது வந்து ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம்லாம் கிடையாது. சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான்.
பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி வந்து அணுகிறாங்க காவல்துறையை, காவல்துறை ஒழுங்காக நடவடிக்கை எடுக்காட்டி அடுத்துட்டு ஆர்டிஓ கிட்ட போகணும். ஆர்டிஓ அணுகி நமக்கு என்ன ரெமிடி வேணுமோ, என்ன குற்றங்கள் நடந்தது நீங்கள் கொடுக்குற அந்த முறையை பொறுத்து தான் அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களுக்கு புகாரை எழுத தெரியாமல் என்ன எழுதணும், என்ன கண்டென்ட் சொல்லணும்னு தெரியாமல் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஆக்ஷன் வந்து டிலே ஆகும். சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாக சொல்லி இது இது நடந்திருக்கு, இதுக்கு இமிடியேட் ஆக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரி அணுகும் போது அவர் நடவடிக்கை எடுக்காட்டி அதுக்கு மேலே உயர் அதிகாரிகளோ இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸரையோ அணுகும் போது அவங்க வந்து பக்கத்தில் இருந்து இதுக்கு சட்டம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பெண்களை யார் துன்புறுத்தினாலும் சட்டம் வந்து அவங்கள தண்டிக்கும், சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டுள்ளது. அதை வந்து எப்படி அணுகிறோங்கிற அந்த மெத்தடு மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும், யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதை தெளிவாக கொடுத்தோன்னா அதிகாரிகள் விசாரணை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி அவங்க எடுக்கலைன்னா அதுக்கு மேலே உயர் அதிகாரிகள் இருக்காங்க. முறைப்படி எந்த அதிகாரியை சந்திக்கணும், ஏன் அவர் நடவடிக்கை எடுக்கல, இல்லை மேலே எந்த ப்ரெஷரா, இல்லை அதிகார வர்க்கத்துலேருந்து ப்ரெஷரா, இல்லை பணம் வந்து உயர்ந்தா இருக்காங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அணுகிற முறையை பார்த்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களே விலகிடுவாங்க. ஏன்னா சட்டங்களில் யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு சட்டம் நீதி கிடைக்கணுங்கிறது தான் சட்டம் ஏற்றப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களும் இந்த வழக்கில் நம்ம சம்மந்தப்படுத்தும் போது அவங்களும் சேர்ந்து தண்டிக்கப்படுவாங்க. அதனால் இப்போ முன்ன மாதிரிலாம் யாரும் இது பண்ண முடியாது. சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் பூதாகரமாக எல்லாருக்கும் தெரிய போகுது. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு நீதி இமீடியட்டாக கிடைக்கும். அதனால் எந்த பெண்களும் பயப்பட வேண்டியது இல்லை. என்ன நடந்ததோ அதை வெளியில் சொல்கிற தைரியமோ சொல்கிற விதமோ அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கான நீதி இமீடியட்டாக கிடைக்கும். அதை விட்டுட்டு டிவியில் அது மாதிரி கிடச்சிது, சினிமாவில் இது மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பயத்தில் வெளியில் வராமல் உங்களுக்கு நடந்த குற்றங்களை வெளியில் சொல்லாமல் டௌரி சம்மந்தப்பட்டதை வெளியில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. நீங்கள் என்றைக்கு வந்து உங்கள் குற்றத்தை சட்டத்துக்கு தெரியப்படுத்துறீங்களோ சட்டம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிறத நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் உணர்வீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லீகலாக டைவர்ஸ் வாங்குறாங்க சார், இப்போ மனைவிக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை, இல்லாட்டி இந்த ஹஸ்பண்டுக்கு வாழ்வாதாரம் இல்லை, இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் சார், என்ன மாதிரி சட்டம்? ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடால் சட்டப்படி பிரிஞ்சாலும், இப்போ ஒரு கணவர் வந்து நல்ல சம்பாத்தியம் இருக்குது, மாதம் 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, மனைவிக்கு வந்து எந்தவித வருமானமும் இல்லை, அவங்க வந்து படிப்பறிவும் இல்லை, புகராக இருக்காங்க, சாப்பாட்டுக்கு அன்றாட தேவைகளை உணவு உடை இருப்பிடம் இது மூணும் யார் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவர் தரணும். அந்த கணவர் வந்து எவ்வளோ சம்பாத்தியம் வாங்குறாரோ அதில் இவங்களுடைய உணவு உடை இருப்பிடம் இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எவ்வளோங்கிட்டு இவங்க வந்து என்ன பண்ணலாம், ஜீவனாம்சம் தனியாக மெயின்டெனன்ஸ் இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்காக மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டு அவருடைய சம்பளத்திலிருந்து 1/3 இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பெறலாம். இதே வந்து ஒய்ஃப் வந்து நல்ல பெரிய துறையில் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, கணவர் வந்து புவராக இருக்காரு, அவருக்கு வாழ்வாதாரமே இல்லை அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அந்த கணவர் வந்து நீதிமன்றத்தை நாடி அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தன் மனைவி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு சட்டப்படி பெறலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு, ரெண்டு பேர் கணவன் மனைவிக்குள்ள கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கும் இந்த மனைவிக்கும் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவர் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மனைவிக்கு தேவையான உணவு உடை இருப்பிடமும் தரணும், அந்த குழந்தைக்கு படிப்பு உணவு உடை இருப்பிடம் இது எல்லாமே சேர்த்து இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து மெயின்டெனன்ஸ் கேஸு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து கணவருடைய வருமானத்திலிருந்து மாதம் மாதம் 5 தேதிக்குள்ளே பெறலாம். அப்படி வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மனைவி வந்து இன்னொரு திருமணம் பண்ணுற வரைக்கும் இல்லை இந்த டைவர்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் இதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் கிளைம் பண்ண முடியாது. அப்படி கொடுக்காத பட்சத்தில் சட்டப்படி டைவர்ஸே வாங்கியிருந்தாலும் இருவரும் அடுத்த திருமணம் பண்ணுற வரைக்கும் இல்லை இருவரும் இறக்கும் வரைக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒருவர் ஒருவர் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து கேட்டு சட்டப்படி பெற்றுடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு உணவு உடை இருப்பிடம் இந்த செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் யார் டாப்பஸ்ட் ரன்னர் நிறையா சம்பாதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து இந்த குழந்தைங்களுக்கு மாதம் மாதம் ஜீவனாம்சம் வாங்கி மெயின்டெனன்ஸ் வாங்கி இவங்களுக்கும் வாழ்வாதாரத்தை கொடுக்கலாம். இது எப்போ அப்படின்னா அந்த பசங்க வந்து தன்னுடைய ஏஜ் அடைஞ்சு சம்பாதிக்கிற வரைக்கும் அந்த பெற்றோர்கள் அவங்க வந்து அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். இப்போ கணவர் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா மனைவியை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். இப்போ மனைவி நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா கணவரும் அந்த குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ இவங்க இரண்டு பேரும் அடுத்த திருமணம் பண்ணிட்டாங்கன்னா தான் கிளைம் பண்ண முடியாது. கணவன் மனைவி மேரேஜ் ஆகி ஒற்றுமை இருந்தப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொத்து வாங்கியிருக்காங்க, இப்போ டிவோர்ஸ்க்கு போயிருக்காங்க,
அது என்ன மாதிரி? ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழ்ந்த போது வாங்கின சொத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் பிரியும் போது ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஷேர் தான் உண்டு. இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கும் போது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் பிரியும் போது அந்த சொத்து என்ன மார்க்கெட் மதிப்போ, அதில் யாராவது ஒரு ஆள் கேஷாக கொடுத்தாலோ இல்லை பணமாக கொடுத்து முடித்தாலோ இல்லை சொத்துலேயே சரி பங்கு விற்று மொத்தமாக பிரிச்சுக்கிட்டாலோ, ஆனால் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. அது முறைப்படி நீதிமன்றத்தை அணுகி நம்ம பெறலாம். ஏன்னா அவங்க அந்த வாங்கின அந்த காலம் வந்து அதில் குறிப்பிட்டிருக்கும், இந்த காலத்தில் இந்த சொத்து வாங்கப்பட்டது, இருவரும் ஒன்றா வந்து சம்பாரித்து வாங்கப்பட்டதுங்கிறது வந்துடும். அப்படி வரும்போது ரெண்டு பேருக்கும் சட்டப்படி ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொத்தை பற்றி சொன்னீங்க சார். இப்போ இதுவே தாத்தா பாட்டி அப்பா பசங்க சிஸ்டர்ஸ் அந்த சொத்து விஷயமா சொல்லுங்கள். அருமையான க்வெஸ்சன் கேட்டிங்க. அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஒரு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நாலு பசங்க, ரெண்டு ஆம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டுமே கொடுத்துருந்தாங்க, பெண்களுக்கு கொடுக்கல. 1981 அப்புறம் மேரேஜ் ஆன எல்லா பெண்களுக்கும் சட்டத்தில் பங்கு உண்டுன்னு சட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 81 கல்யாணம் ஆன எல்லா பெண்ணுங்களுக்கும் ஒரு கிரவுண்ட் அப்படி இருக்குதுன்னா, நாலு பேருக்கு ஈக்குவல் ஷேர், ஆளுக்கு கால் கிரவுண்டு கால் கிரவுண்ட் கால் கிரவுண்ட், நாலு பேருக்குமே ஈக்குவல் ஷேர். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க மட்டும் ஆளுக்கு 6.5 கிரவுண்ட் எடுத்துக்குவாங்க, பொண்ணுங்களுக்கு ஏதாவது அந்த நகை போடுறது கல்யாண செலவு செஞ்சேன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி கல்யாண செலவு பண்ணியிருந்தாலும் நகை போட்டு கட்டி கொடுத்துருந்தாலும் அது வந்து புருஷனுக்கோ புருஷன் சம்மந்தப்பட்ட அந்த உறவினர்களுக்கோ கிடையாது. தாய் வீட்டிலேருந்து என்ன கொடுத்தாங்களோ அது அந்த பெண்ணுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு வந்து அப்பா சேர்த்த சொத்தில் சரி பங்கு உண்டு. அதனால் அந்த சில பேர் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு, அதை உரிய உரிமையல் நீதிமன்றத்தை நாடி அவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறது சட்டம் இப்போ வந்தாச்சு. நிறைய பேர் அந்த சட்டத்தை பயன்படுத்தி தன்னுடைய சொத்தை வாங்கி அனுபவிச்சுட்டு வராங்க. தெரியாதவங்க உரிய வழக்கறிஞர் அணுகி உரிமையல் நீதிமன்றம் மூலிமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை பெற்று அவங்களுக்கு வர வேண்டிய சொத்தை வாங்கிக்கலாம். அதில் சட்டத்தில் நிறைய வழிவகை உண்டு. முதல் மனைவி தவறிட்டாங்க சார், ரெண்டாவது மேரேஜ் பண்ணிட்டாரு, முதல் மனைவிக்கு ஒரு பையன் இருக்காரு, ரெண்டாவது மணிக்கு ரெண்டு பொண்ணுங்க, இதில் சொத்துக்கு ஷேர் இருக்கா சார்? அது விஷயமா கரெக்டு. ஒருத்தர் சட்டப்படி ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உயிரோடு இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்கு பங்கு. இல்லை முதல் மனைவி தவறிட்டாங்க, அவர் வந்து சட்டப்படி அது தவறினதுனால அவருடைய வாழ்வாதாரத்துக்காக கூட வந்து ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு, செகண்ட் மனைவி வராங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு சட்டத்தில் பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா அந்த சொத்தில் அவங்களுக்கு பின்னாடி பிறக்கிற அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் பங்கு உண்டு. முதல் தாரத்துக்கு பிறந்த குழந்தைங்களுக்கும் சட்டத்தப்படி முதல் குழந்தைக்கு என்ன ஷேர் இருக்கோ அதே தான் ரெண்டாம் தாரம் பிறந்த அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஷேர் உண்டு. சட்டப்படி என்னென்னா மூணு பேரும் ஈக்குவலாகிடுறாங்க. முதல் மனைவி தவறியதுனால அவங்களுடைய அந்த கிளைம் வந்து என்ன ஆகிடுது, ரெண்டாவது மனைக்கும் போயிடுது. ரெண்டாவது மனைவிக்கும் சொத்தில் பங்கு உண்டு, அவங்க பெற்ற அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் பங்கு உண்டு, முதல் மனைவியோட பசங்களுக்கும் பங்கு உண்டு. அதனால் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் பங்கு உண்டு. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது மனைவினால் கிடைக்காதோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஒன்று உயிரோடு இருக்கும் போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அவங்க சொத்தில் கிளைம் பண்ணால் மட்டும்தான் முடியாது. ரெண்டாவது மனைவி மட்டும்தான் இருக்காங்க, முதல் மனைவி தவறிட்டாங்கங்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சட்டப்படி கிளைம் பண்ணுறதுக்கான எல்லா சட்ட பாதுகாப்பும் இருக்கும். சார் இப்போ வந்து நான் பென்ஷன் பற்றி ஒன்று கேட்குறேன் சார். ஒருத்தர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, அவர் முதல் மனைவி தவறிட்டாங்க, ரெண்டாவது மனைவி அவர் மேரேஜ் பண்ணுறாரு, செகண்ட் மேரேஜ் பண்ணுறாரு, இப்போ பென்ஷன் வந்து இவர் தவறிட்டாருன்னா அவங்களுக்கு போகுமா? கரெக்டு, கரெக்டான க்வெஸ்சன் கேட்டிங்க. முதல் மனைவி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணியிருப்பார், அவர் அந்த அலுவலகத்தில் யார் வந்து சட்டப்படியான மனைவி அப்படிங்கிற அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருப்பார். அப்போது சப்மிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் அவங்க தான் எலிஜிபிள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அம்மா வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணும் போது பண்ணிவிட்டு அது வந்து அந்த டேட்டாஸில் வந்து திருப்பி அவர் வேலை செய்கிற அலுவலகத்தில் கொடுக்காவிட்டால் அவங்க கிளைம் பண்ணுறது சிக்கலாகிடும். இப்போ முறைப்படி கொடுத்துருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்துடுறாருன்னா அதுக்கப்புறம் உள்ள கரெக்டாக பென்ஷன் வந்து ரெண்டாவது வைப்பு கிடைக்கும். சிவில் லா பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் சார். இப்போ ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறாருன்னா அதில் என்னென்ன இதுகள் பார்க்கணும், அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு ஒரு இடத்த காலி மன வாங்குறாரு அப்படின்னா அந்த இடத்தோட சர்வே நம்பர்லேருந்து ஆவணம் வரைக்கும் முழுமையாக இடத்த உரிமையாளர் யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு முழுமையாக வாங்கணும். அது வாங்கின உடனே அதை அப்படியே ஜெராக்ஸ் போடுறாங்களோ இல்லை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோ முறையாக ஒரு வழக்கறிஞர் அணுகி இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க ஆவணங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, இவங்க தான் இந்த சொத்துக்கு உண்மையான வாரிசா இல்லை இவங்க தான் இந்த சொத்துக்கு உண்மையான உரிமையாளராங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் அணுகி அதை ஃபுல்லாக படித்து பார்த்து வாங்கணும். ஆனால் பொதுமக்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் உள்ள டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட எத்தனை கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க நாலேஜுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு பார்த்து அவங்க ஸ்டைலில் வந்து டிராப்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து சட்டத்துக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
முறையான டாவணத்துக்கு சர்வே நம்பர்லேருந்து அளவு பவுண்ட்ரிஸு எல்லாமே தெளிவாக கரெக்டாக கொடுக்கணும். ப்ளஸ் யார் கையிலேருந்து எந்தெந்த டாக்குமெண்ட் எப்படி வந்து பிரிஞ்சு வந்ததுங்கிறத தெளிவாக சொல்லணும். இதெல்லாம் டாக்குமெண்ட் ரைட்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கடைசியாக யார் வாங்கினாங்களோ அதை அப்படியே சேல் டீட்னு மாற்றி அதில் இருந்த டிராஃப்டிங்கில் கொஞ்சம் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது விடுபட்டு போயிருந்தால் அது வந்து நாளைக்கு சட்டச்சிக்கலாகிட்டு சொத்து வாங்கினதுக்கப்புறம் நீதிமன்றம் கோர்ட்டு போலீஸு அழிஞ்சிட்ருக்க மாதிரி ஆகிடும். அதனால் சொத்து வாங்கும் போது உரிய ஆவணத்தை முறையாக அவர் வழக்கறிஞரை அணுகி அவருடைய ஆலோசனைப்படி ஆவணங்களை சரிபார்க்கப்பட்டு ஈசி போட்டு இன்னைக்கு வரைக்கும் குறைந்தது 30 ஆண்டுகள் ஈசியில் கரெக்டாக யார்கிட்ட இருந்து எந்தெந்த சொத்து எந்தெந்த வருஷத்தில் எப்படி கைமாறி இருக்கு அப்படிங்கிற ஆவணங்கள்லாம் சரிபார்த்த பின்பு அந்த ஆவணத்தை முறைப்படி பத்திர ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நோட்டரி பப்ளிக்னு போட்டுருக்கோம் சார். நோட்டரி பப்ளிக்னா என்ன, அது ஒரு டீச்மெண்ட்? அதாவது மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு அரசு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் 10 ஆண்டு காலம் பணி செஞ்சு வந்துட்டுருக்காரு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, நோட்டரி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் வந்து அவங்க கேட்டிருக்க இதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகிட்டார்னா அவருக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுக்குறாங்க, நோட்டரியாக அவர் வந்து செயல்படலாம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆவணம் இருக்குது, ஒரிஜினல் ஆவணத்தை நம்ம எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபுல்லாக ஜெராக்ஸ் எடுத்து இது உண்மை அப்படின்னு அந்த நோட்டரி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி தன்னுடைய சீலும் அவர் கொடுத்த அந்த பதிவு எண்ணும் அதில் வந்து சீல் அடித்து சைன் பண்ணி பச்சை இங்கில் கொடுப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல், இந்த ஒரிஜினலை நான் வந்து சரி பார்த்துட்டேன், இதே தான் இது அப்படிங்கிறத அவர் வந்து அதை சீல் அடித்து பண்ணுறாரு. அதுக்கு தான் நோட்டரி. நோட்டரி, ஓகே சார். இப்போ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு செக் கொடுக்குறாரு சார், நம்ம பேங்க்கில் இது பண்ணுறோம், பட் ஆனால் அந்த செக்கில் பணம் இல்லை, பவுன்ஸ் ஆயிடுது. இதுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குது, நான் எங்கே போய் யாரை பார்க்குறது? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 138 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த செக்கு சம்மந்தப்பட்ட கேஸ் எல்லாம் வந்து டீல் பண்ணுறதுக்காக விரைவாக முடிக்கிறதுக்காக விரைவு நீதிமன்றம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருக்கு. அப்போது வந்து அந்த இதில் வந்து நம்ம ஒரு செக்கு வந்து பவுன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நமக்கு வந்து இந்த செக்கை போடலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் செக்கை கொடுக்குறாரு அப்படிங்கும் போது அந்த செக் எடுத்தபோது நீங்கள் வங்கியில் செலுத்தும் போது அதில் போதிய பணம் இல்லை அப்படின்னு ஒரு காரணம் வரும். ரெண்டாவது வந்து சிக்னேச்சர் அவர் போட்டிருக்க அந்த கையெழுத்து முரண்பாடாக இருக்குதுன்னு வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பார், அப்பவும் செக்கு கொடுத்துருப்பார். சில வேலைகள்லாம் அது மாதிரி வந்து இல்லீகலாக ஏதாவது பண்ணுறாங்க, செக்கை வந்து வச்சு நம்ம வந்து பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து செக்கு கொடுத்தவங்கள சட்டப்படி எப்படி வந்து ஏமாற்றதுக்காக கொடுத்தவங்கள தண்டிக்கிறதுக்காக இந்த விரைவு நீதிமன்றத்தில் செக் பவுன்ஸ் கேஸ் நடத்தலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்கு வந்து 90 நாளைக்குள்ளே போட்டுட்டு அதில் வந்து அந்த ரிட்டன் மெமோ அதில் வந்து பேங்க்காரங்க ஒன்று கொடுப்பாங்க, இந்த பேங்க் வந்து இந்த பணம் வந்து இந்த செக்கில் போதிய பணம் இல்லைங்கிற காரணம் கொடுக்குறாங்களா, இல்லை வந்து கையெழுத்து மிஸ்மேட்ச்னு கொடுக்குறாங்களா, இல்லை அக்கௌண்ட் வந்து மூடப்பட்டது அப்படின்னு ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதை வச்சுட்டு நம்ம வந்து முறைப்படி அந்த யார் நமக்கு செக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு கொடுக்கணும். வழக்கறிஞருக்கு கொடுத்து 15 நாள் டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு. இது மாதிரி உங்களுடைய செக்கில் வந்து போதிய பணம் இல்லை, நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து செக்கை போட சொன்னீங்க, நான் வந்து போட்டேன், இதில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து 15 நாள் டைம் கொடுத்தாங்க, அவங்க வந்து அந்த அறிவிப்பு பதில் அறிவிப்பு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். இல்லை உங்களை ஏமாத்ததுக்காக செக்கை அந்த நோட்டீஸை வாங்காமல் ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த நோட்டீஸை வாங்கிட்டு அந்த நோட்டீஸ் அவங்களுக்கு கொடுத்த அந்த 15 நாள் இடைவெளிக்கு அப்புறம் இந்த செக்குக்கு வந்து 30 நாள் டைமு, அதுலேருந்து ஒரு 30 நாளைக்குள்ளே உரிய அந்த எந்த பேங்க்கில் போட்டிங்களோ அந்த எந்த நீதிமன்ற எல்லைக்கு உட்பட்டு வருதோ அந்த நீதிமன்றத்தில் இந்த செக் பவுன்ஸ் கேஸு போடலாம். அப்படி போடும்போது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு முறையாக வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு நீதிமன்றத்துக்கு வர வச்சு அந்த கேஸ் வந்து முறைப்படி நடந்து உரிய தீர்வு கிடைக்கும். சார், ஒரு தண்டனை பெற்ற சிறைவாசி அவர் சிறைச்சாலையில் என்னென்ன உரிமைகளை இது பண்ணலாம்? அதாவது சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து விசாரணை கைதிகள், வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கைதிகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக செல் இருக்கும், இவங்களுக்கு தனியாக செல் இருக்கும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து உணவு உடை இருப்பிடம்ங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் உணவு, இப்போ அவங்களுக்கு உள்ளே அங்கே தங்கிக்கிறதுக்கு சௌரியமாக அவங்களுக்கு தேவையான தண்ணி வசதி உணவு வசதி, அதுவும் அவங்க உடம்பு சரியில்லைன்னா உடனே ஜெயிலர் அணுகி அவங்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கலாம், அதுவும் இல்லாமல் அவங்க சம்மந்தப்பட்டவங்க அவங்கள பார்க்க வராங்க அப்படின்னா உரிய நீதிமன்ற உத்தரவோ இல்லை வந்து அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறவங்கள பார்க்கறதுக்கு கால அளவு கொடுத்துருப்பாங்க, இந்த டயத்துலேருந்து இந்த டயத்து வரைக்கும் அந்த சிறை கைதிகளை வந்து அவங்க உறவினர்களை வந்து பார்க்கலான்ட்டு அந்த டயத்தில் அவங்க வந்து அவங்க மனு செய்து முறையாக அவங்கள வந்து பார்த்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு தேவையான சலுகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவு, அது வந்து சிறையிலேயே அவங்களுக்கு வந்து நல்ல சுகாதாரமான உணவு வழங்குறாங்க, அந்த தேவையான படுக்க வசதிகள் சுகாதார வசதிங்கிற மாதிரி கழிவறைகள் குளியலறைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ வந்து நல்லா நவீனமயமாக ஆக்கப்பட்டதுனால
நல்ல சுத்தமாக சுகாதாரமாக இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து எந்தவித பாதிப்பும் அடைய வேண்டியதில்லை. அப்படி ஏதாவது குறைகள் ஏற்பட்டால் சம்மந்தப்பட்ட சிறை அதிகாரியை அணுகி என்ன குறைகள் இருக்கோ அதை வந்து முறைப்படி அவர்கிட்ட ஒரு புகார் கொடுத்தோ இல்லை வந்து நீதிமன்றத்துக்கு உரிய நீதிபதியை பார்க்க வரும்போது அவங்களுக்கு என்ன சலுகைகள் இல்லை ஏதாவது என்ன குறைகள் இருக்கோ வந்து தெரிவிக்கலாம். அதை வந்து எழுத்துப்பூர்வமான ஒரு மனு கொடுத்து அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லா பாதுகாப்பும் சிறைவாசிகளுக்கும் தண்டனை பெற்ற கைதிகளுக்கும் சட்டத்தில்